ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் அஸ்வின். விடுமுறை நாட்களில் நம்மளுக்கு டிவி பார்த்து பார்த்து செல்ஃபோனில் கேம் விளையாடி விளையாடி நம்மளுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அந்த காலம் மாதிரி நம்மளே சுயமாக பட்டம் செஞ்சு எல்லார் வீட்லேயும் மொட்டை மாடி இருக்கும், அங்கே போய் பட்டம் வீடெல்லாம் வாங்க. பட்டம் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டபுள் சைட் நியூஸ் பேப்பர், ஒரு சிசர், ஒரு செலோடைப், மூணு ஈக்கிள், அதுக்கப்புறம் பட்டம் விடுற நூல். இது பட்டம் விடுற நூல். இது வந்து நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் போய் பட்டம் விடுற நூல்னு கேட்டால் நம்மளுக்கு தருவாங்க. அப்படி கிடைக்கலன்னா நம்ம பூ பெற்ற நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு மாஞ்சா நூல் யூஸ் பண்ணாதீங்க, அது நாட்டுக்கு வீட்டுக்கு மனிதனுக்கு கேடு தரும். வாங்க பட்டா செய்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம். இந்த பட்டம் செய்கிறதுக்கு இந்த நியூஸ் பேப்பர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஆனால் பட்டம் வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த இடத்த வந்து நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கணும். பட்டம் வந்து நம்ம இந்த நியூஸ் பேப்பர்லேயும் செய்யலாம், சாதாரண ஒயிட் பேப்பர்லேயும் செய்யலாம், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேப்பரில் கூட நம்ம செய்யலாம். ஆனால் இந்த நியூஸ் பேப்பரில் செஞ்சால் நம்மளுக்கு பட்டம் லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா ரொம்ப தூரம் பறக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஆயிடுச்சு. இது வந்து மீதி விட்டு இந்த பேப்பரை நம்ம பட்டம் வால் செய்கிறதுக்கும் மீதி டிசைன்ஸ் செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டத்துக்கான வாலை செய்யலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பிட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வால். இந்த பட்டத்துக்கு நம்ம சென்டர் ஸ்டிக்கும் அதுக்கப்புறம் பவு ஸ்டிக்கும் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஈக்கிள், ரெண்டு ஈக்கிள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஈக்கிளை இங்கே வச்சு இது கரெக்டாக பவ்வாக மடிங்க. இன்னொரு ஸ்டிக்கை நம்ம இப்படி இங்கே வச்சு சென்ட்ரல் ஸ்டிக்கு இந்த தப்பமாக இருக்கிறது மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வச்சு மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த ரெண்டு ஸ்டிக்கை எடுத்துக்கலாம். இதில் வந்து ரெண்டும் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த பவு செய்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் இப்படி ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டாக வச்சு இதில் நூல் சுற்றுங்க. நூல் வந்து இப்படி சுற்றணும். இந்த பாருங்கள், நான் பவு மாதிரி நூல் சுற்றியிருக்கேன். இது வந்து இப்போ இங்கே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஈக்கில் எடுக்க சொன்னதில்ல, அதுக்கு தப்பமான பாகத்தை மேலே வர மாதிரியும் மெல்லிசான பாகத்தை கீழே வர மாதிரியும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை செலோடேப் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் டைட்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து 9 இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் இங்கே ஒன்று பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு இங்கே, இங்கே, அதுக்கப்புறம் இங்கே நூல் போடுற இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே நூல் போடுறதுனால ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இது வந்து நல்லா வளையாமல் இருக்கிறதுக்கு இங்கேயும் இங்கேயும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டத்துக்கு இப்போ எப்படி நூல் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டத்தில் பாருங்கள், நூல் வந்து இங்கே ஒரு டைஅப்பு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டைஅப்பு பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து கீழேருந்து ஊசியை மேலே எடுக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் அங்கே வெளியே விட்றேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே வெளியே விட்றேன். பாருங்கள், இங்கே கீழே விட்டு நான் மேலே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இங்கே விட்றேன் கீழே. இப்போ இது பாருங்கள், பட்டம் ஒரு நூல் வந்து கட்டிட்டேன். பாருங்கள் எப்படி சென்டராக நிற்கிது. இது வந்து இப்படி சென்டராக பிடிச்சிங்கன்னா பிடிச்சிட்டு டாப்பில் வந்து ஒரு ஃபிங்கர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம பட்டத்தோட லாங் த்ரெட்டை இந்த இடத்துல கட்டிக்கணும். பாருங்கள், பட்டம் ஒரு லாங் த்ரெட்டை இந்த இடத்துல சென்ட்ரலேருந்து ஒரு ஃபிங்கர் அளவு
என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.